காலைல எந்திரிச்சோம், குளிச்சோம், சாப்பிட்டோம், கிளம்பினோம். இப்படித்தானே எல்லாரோட டே டு டே மார்னிங் ரொட்டீன்மே இருக்கு. ஸோ ஒருத்தரோட மார்னிங் ரொட்டீன் அவரோட லைஃபே சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் நம்புவீங்க? ஸோ அதுக்கு சாட்சியாக தான் த மிராக்கிள் மார்னிங் அப்படின்ற புக் இருக்கு. இதோட ஆத்தர் இருக்கார் தெரியுமா, அவரோட ட்ரூ லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தாங்க இந்த புக்கை எழுதியிருக்காரு. அவரோட மார்னிங் ரொட்டீன் அவர் சேஞ்ச் பண்ணதுனால தன்னோட லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றது தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த புக்கில் டீட்டெயிலாக அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான் நான் சொல்கிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட மார்னிங் ரொட்டீனை சேவஸ் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கலாங்க. சேவஸ்ல எஸ் ஃபார் சைலன்ஸ். சைலன்ஸ் அப்படின்னா நீங்க காலைல எழுந்திரிச்சோடனே ரொம்ப நேரம் ஃபோன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணாம மெடிடேட் பண்ணுங்க, இல்ல ப்ரேயர் பண்ணுங்க, இல்ல சும்மா அமைதியா இப்படி உட்காந்துருங்க. ஸோ நீங்கள் அப்படி அமைதியாக உட்காந்துருக்கும் போது உங்களோட மைண்ட் ஃபுல்லாமே பாசிட்டிவான தாட்ஸாக தாங்க இருக்கணும். உங்களோட பேரண்ட்ஸை பற்றி இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி இருக்கலாம், உங்களோட கரியரை பற்றி இருக்கலாம், உங்களோட ஹெல்த்தை பற்றி இருக்கலாம், இல்லை உங்களோட அச்சீவ்மெண்ட்டை பற்றி இருக்கலாம். எதுவாக வேணா இருக்கட்டுங்க, உங்கள் தாட்ஸு பாசிட்டிவாக இருக்கணும், அது போதுங்க. அதுவே உங்களோட டேவை அப்படியே பாசிட்டிவ் வைபாகவே கொண்டு போயிருங்க. சேவஸ்ல ஏ ஃபார் அஃபர்மேஷன். அஃபர்மேஷன் அப்படின்னா இப்போ காலையில் நீங்கள் ஒரு நல்ல சாங் கேட்குறீங்க அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக நம்மளே அறியாமல் அந்த பாட்டை திரும்ப 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 பாடிக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்மளோட மைண்டில் பாசிட்டிவான தாட்ஸ், பாசிட்டிவான வேர்ட்ஸை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அந்த டே ஃபுல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட அச்சீவ்மெண்ட்டை சீக்கிரமாகவே நீங்கள் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேவஸில் வி ஃபார் விஷுவலைசேஷன். விஷுவலைசேஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, நாளைக்கு அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்க போகுது. ஸோ நீங்கள் முன்னாடி நாள் நைட்டு கண்ணை மூடி யோசிச்சு பார்க்கணும், நாளைக்கு வந்து நான் டான்ஸ் ஆடுறேன், ஆடியன்ஸ்லாம் எதிர்த்து கத்துறாங்க, எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடச்சிருச்சு, ஓ மை காட் ஐ காட் இட் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தா தான் உங்களோட மைண்டு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கிறோம். ஸோ இது நடக்க போகுது அப்படின்னு நம்மளோட மைண்டே நம்பிடும். ஸோ இதை வந்து மூட நம்பிக்கையாகவும் சொல்லுவாங்க, எதை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோமோ அதுதான் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரூமராக என்னன்னு தெரில, எனக்குமே நிறையா வாட்டி இது நடந்திருக்கு. ஸோ நானே ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ நீங்கள் அப்படி விசுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம மைண்டு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிரும். ஸோ இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நம்ப ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் கான்சன்ட்ரேஷன் எங்கேயுமே லேக் ஆகாது, உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாமே உங்கள் அச்சீவ்மெண்ட்டில் தான் இருக்கும். நீங்களுமே உங்களோட அச்சீவ்மெண்ட்டை சூப்பராக பண்ணிடுவீங்க. சேவஸில் இ ஃபார் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமா நம்மளோட பாடியும் ஃபிட்டாக இருக்கும், நம்ம பிரெயினில் டோப்பமைன் அப்படின்ற ஒரு ஹார்மோனும் சீக்ரெட் ஆகுங்க, நம்ம உடம்புக்குமே நிறைய லெவல் ஆஃப் ஆக்சிஜன் வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுற மூலிமா நீங்கள் டே ஃபுல்லாமே ஆக்டிவாக இருப்பீங்க, உங்களோட ஒர்க்கையுமே கம்ப்ளீட்டாக முடிப்பீங்க, உங்களை இன்னுமே பாசிட்டிவான வைப்பில் வச்சுருக்குங்க. சேவஸில் ஆர் ஃபார் ரீடிங். ரீடிங் அப்படின்றது காலைல எழுந்திரிச்சு நியூஸ் பேப்பர் படிக்கிறதோ இல்லை உங்கள் ஸ்கூல் காலேஜ் புக்கை படிக்கிறதோ கிடையாது. மோட்டிவேஷ்னல் புக்கை படிங்க, இன்ஸ்பிரேஷ்னலான புக்கை படிங்க, உங்கள் லைஃபுக்கு எது தேவையானதோ அதை படிங்க. பவர்ஃபுல் வேர்ட்ஸ் உள்ள புக்காக நீங்கள் வாங்கி படிங்க, ஏன்னா அதில் இருக்க ஒவ்வொரு வேர்ட்ஸுமே நம்ம மோட்டிவேட் பண்ணும், நாளுக்கு நாள் நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும், நம்மளோட ரீடிங் கெப்பாசிட்டியும் கூடும். சேவஸில் எஸ் ஃபார் ஸ்கிரிப்ளிங். எலன் மஸ்க்கு, எடிசன், ராபர்ட் ஹூக் இந்த மாதிரி ஹை பர்சனாலிட்டிஸ் எல்லாமே தன்னோட மார்னிங் ரொட்டீனில் இந்த ஸ்கிரிப்ளிங்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கிரிப்ளிங் அப்படின்னா நம்ம ஸ்கூலு காலேஜ் போயிட்டு இந்த நோட்ஸ் எடுக்கிறோம்ல, அது கிடையாது. நம்ம டே டு டே லைஃப்பில் என்னென்ன நடக்குதோ அதை அடுத்த நாள் காலைல எழுந்திரிச்சு நம்ம ஒரு பாயிண்ட்ஸை நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட அச்சீவ் பண்ணுறதை நம்ம ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணலாங்க. இந்த மிராக்கிள் மார்னிங் புக்கில் சொன்ன மாதிரியே எஸ்டிஏபிஆர்எஸ் இந்த ஃபார்மில் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட டே டு டே மார்னிங் ரொட்டீனில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சேஞ்சஸை மற்றவங்களே வந்து என்னடா ஆளே மாறிட்ட அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சேவஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏதாவது மாற்றிக்கணும், இந்த வீடியோ தப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க, அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல் லைஃப் ஆஃப் ராகுல். பாய்.